தம்பி ஏமாத்துறாரு, நல்லா பாத்துங்க. ஒரு முரட்டு சிங்கிள்ல அஞ்சு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு ஆறாவதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NIT திருச்சியில் வந்து நெட் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் தான் போயிருப்போம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா D3 பழனி அண்ணா கடைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிருப்போம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்த NIT திருச்சி ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. இவர் யார், அப்படி இவர் என்ன தாண்டா ஹைப் பண்ணுறாரு, இந்த கடை வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மறக்க வந்து வீடியோ ஃபுல்லாக வரும். NIT வந்தீங்கன்னா இந்த இடத்துல மியா கலிஃபா சண்டியில் எல்லாம் பார்க்கலாம், நம்ப முடியுமா? சோ வணக்க மக்களே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வந்து NIT க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த என்ன தாபா தாபா 3 தாபா 3 ஓகே. சோ அந்த பிளேஸ் தாபா 3 பழனியனாவட ஓகே. சோ இந்த கடை பத்தி சொல்லுங்க. ஒன்றிக்ஸ் வந்து 132 வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் ஓகே. 9120 பிரகியான் கோவா நெட் பஸ் நண்பன் ஹைலைட் சன்னிலியன் சமந்தா திபிகா முத்தாலி சிரையா ஆண்ட்ரியான இல்ல இல்ல நடுல இருந்து சொன்னீங்க என்ன சன்னிலியனா சன்னிலியன் சன்னிலியன் சந்திரனுக்கு இல்லையா பிடிக்கும் சன்னிலியன். காலேஜ்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட் படிச்ச பையா, இப்படி ஒரு கூலிங் வச்சா செமையா போகும் சொல்லிருக்கேன். ஓகே ஓகே. அத தாண்டி வந்து இங்க டிஃபரண்ட் டிஃபரண்டா நீங்க மலர் மிஸ் ட்ரிங்க்லாம் மலர் மிஸ் இருக்கு. மலர் மிஸ் வந்து பிம் காலேஜ்ல இருந்து வந்தாங்க ஓகே. அவங்க வந்து ஒரு மலர் மிஸ் மிஸ்ஸே சாப்பிட வந்தாங்க. அண்ணா என் பேர் வைக்கலாமா கேட்டாங்க, வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேர்ல ஒரு கூல்ட்ரிங்க் வச்சிருக்காங்க. உருட்டே பெரிய உருட்டு சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லணும், சிங்கிள் வாங்கிக்கலாம் அப்படிங்க. தம்பி ஏமாத்துறாரு, நல்லா பாத்துங்க. ஒரு முரட்டு சிங்கிள்ல அஞ்சு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு ஆறாவதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாரு. ஒரு மலர் மிஸ் குடுங்க, ஜானி சின்சலா இருக்குல்ல இருக்கு. சகிலா யார கொஞ்சம் சொல்றீங்களா? சகிலா வந்து 27 ஏஜ் ஆனால அவங்க ஆண்டின்னு கூப்பிடுவாங்க. என்னென்ன சொல்றா பாருங்க. இது சொன்னா ஓகே, வாங்க குடிங்க, இன்பமா போங்க, நல்லபடியா படிங்க. எனக்கு சமந்தா குடுங்க, உங்களுக்கு சமந்தா படிங்க. கைஸ் நான் வாழ்க்கை குடுக்குறேன் கைஸ். சமந்தா ஊ அண்டா வா மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ அடிச்சு விடுங்க பாப்பால. எனக்கு பிடிச்ச காம்போ ஏற்கனவே சொல்றீங்களா, இந்த காலேஜ்ல படிக்கிற பசங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்ல அல்ல அல்ல, அதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்ச காம்போ ஒண்ணு இந்த பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். கண்டிப்பாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஜூஸியும் தாண்டி அந்த அண்ணா கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வேற லெவலில் என்ஜாய் பண்ணணும் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் NIT திருச்சி சைட் போனீங்கன்னா அந்த கடைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் நீங்கள் ஆல்ரெடி ஜூஸ் குடிச்சிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரேட்டிங் சார்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு 3.3 தான் ரேட்டிங் இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்லாம் இல்லை, வெறும் சோடா தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அண்ணா பார்க்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ உங்களை நான் நாளைக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் பெப்பா ஃபுடி. அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் அடிக்கடி வீடியோஸ் போடுவேன். பாய், சி யூ.